சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் செனட் கூட்டத்தின் போதே தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், கூட்டம்னு வரவழைச்சிட்டு திடீர்னு தேர்தல் நடத்துறதுக்கு என்ன காரணம்? மணிமாறன், கடந்த சில நாட்களாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அடுத்தடுத்த சர்ச்சைகள், துணைவேந்தர் பதிவாளர் மீதான அடுத்தடுத்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் என ஒரு பரபரப்பான சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. இந்த சூழலில் இத்தனை சர்ச்சைகளுக்கிடையே பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிப்பேரவை கூட்டமானது இன்று காலை 11 மணிக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக இதே நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அதே வேளையில் ஆசிரியர் தொகுதிக்கான, அதாவது ஆட்சிப்பேரவையில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு பதவி ஆசிரியர் தொகுதிக்கான தேர்தலுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், அதாவது ஆட்சிமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம், இவர்கள் வந்து இந்த கூட்டத்தை புறக்கணிச்சுதான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பேரவை கூட்டம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் தேர்தல் நடந்தால் நிச்சயமாக இதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவும், தங்களுக்கு தேவையான நபரை முறைகேடாக தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தான் இவங்களோட கருத்தாக இருக்கு. மொத்தமாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 3 பேர் போட்டியிடுறாங்க. அதுல 2 பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா தனியார் கல்லூரிகளை சேர்ந்தவர், ஒருவர் மட்டும் அரசு கல்லூரியில் பணியாற்றி வரக்கூடிய பேராசிரியர் ஆவார்கள். அதே போல மொத்தமாக 89 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் வெறும் 22 பேர் மட்டுமே இருக்கிறதுனால, அந்த மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலை நடத்துவதில் வந்து உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தான் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தரப்புல முன்வைக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. இதனால இந்த கூட்டத்தையும் அதே போல இந்த தேர்தலையும் ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைச்சுதான் தற்பொழுது வெளிநடப்பு பண்ணாங்க. இதன் தொடர்ச்சியாக துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமையில் கூட்டம் நடந்துட்டு இருந்தபடியால உடனடியாக மீண்டும் பேராசிரியர்கள் உள்ளே சென்று அந்த கூட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கங்களை எழுப்பி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அந்த கூட்டமானது தற்காலிகமாக இன்று பிற்பகல் 4 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தற்பொழுது தேர்தல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நடக்கக்கூடாது, இந்த தேர்தலையும் ரத்து செய்யணும் அப்படிங்கறத அரசு கல்லூரி ஆசிரியர்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க கேட்போம். சொல்லுங்க, அதாவது தொடர்ச்சியாக இந்த தேர்தல் உங்க எதிர்ப்பையும் மீறி இந்த தேர்தல் நடக்குது, இந்த தேர்தல் நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறது, இது நடந்தால் என்ன பிரச்சனை எழும் அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த தேர்தல் நடந்தால் தனியார் கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு ஆட்சிப்பேரவை உறுப்பினர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியினுடைய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக இப்பொழுது அதற்கான கூட்டத்தை நடத்திவிட்டு அவர்களை தேர்வு செய்வதற்காக அவர்கள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். சரியான நேரத்தில் 11 மணிக்கு தேர்தல் நடத்தவில்லை, 11 மணிக்கு தேர்தல் நடத்துங்கள், ஆட்சிப்பேரவை கூட்டத்தை நீங்கள் தள்ளி வையுங்கள், ஒத்திவையுங்கள் என்று கேட்டோம். ஆனால் அதற்கு துணைவேந்தர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி 12:30 அளவில் ஆட்சிப்பேரவை கூட்டத்தை நடத்துகிறீர்களா அல்லது தேர்தலை நடத்துகிறீர்களா என்று நாங்கள் போராடியதற்கு பிறகு தற்பொழுது ஆட்சிப்பேரவை கூட்டத்தை ஒத்திவைத்து 4 மணிக்கு என்று அறிவித்துள்ளார் துணைவேந்தர். ஆனால் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய தனியார் கல்லூரியில் இருந்து சிண்டிகேட் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடுதான் இன்று ஆட்சிப்பேரவை கூட்டமும் தேர்தலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடத்தப்படுவதற்கான ஆயத்தங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் ஆசிரியர் சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மணிமாறன், பேராசிரியர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, இந்த கூட்டம் நடப்பது ஒரு உள்நோக்கத்துடன் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் பல்வேறு கேள்விகளை புதிய தலைவர்கள் தரப்புல முன்வைச்சோம். ஆனால் எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் அவர் மௌனமாகவே இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்காரு. ஒட்டுமொத்தமாக கடந்த சில நாட்களாக அவர் மீதான வழக்குகள், அதே போல பதிவாளர் மீதான முறைகேடுகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பதிவாளர் தங்கவேலு பணியிடை நீக்கம் செய்வதற்கான உத்தரவு அரசு பிறப்பித்தும் துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பல பிரச்சனைகள் இங்கு இருக்கக்கூடிய இதற்கு இந்த சர்ச்சைகளுக்கிடையேதான் இந்த கூட்டமும் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. பெரியார் பல்கலைக்கழக வரலாற்றில் இது போன்ற நடக்காத அளவிற்கு இந்த பிரச்சனைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணிமாறன் களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மோகன்ராஜ்.